குமரி, நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் 10 இடங்களில் கொட்டியது மிக கனமழை. கொட்டாரத்தில் 16 சென்டிமீட்டர் மழை பதிவு. குன்னூரில் கொட்டிய கனமழையால் மண் சரிவு. கிருஷ்ணாபுரத்தில் சாலை சேதம், மலை ரயில் சேவை ரத்து. ஸ்ரீநகரில் சுற்றுலா மையம் அருகே கையெறி குண்டு வீசி தாக்குதல். 10 மேற்பட்ட பொதுமக்கள் காயமடைந்ததாக தகவல். தொடர் மழை காரணமாக அணை மற்றும் நீர்நிலைகளின் நீர்மட்டம் கிடுக்கிடு உயர்வு. கம்பம் அருகே 3வது நாளாக மறுகால் பாய்கிறது சண்முகா நதி. பெரிய குளம் அருகே விளைநிலங்களுக்குள் புகுந்தது தண்ணீர். நடவு செய்த நெற்பயிர்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலை. அதிமுகவை விஜய் விமர்சிக்காதது குறித்து மற்றவர்கள் ஆதங்கப்படுவது ஏன்? சேலத்தில் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற ஒன்றிய பாஜக அரசின் திட்டத்திற்கு தாவேக செயற்குழுவில் கண்டன தீர்மானம். வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை ஒன்றிய அரசு திரும்ப பெறவும் வலியுறுத்தல். தொடர் விடுமுறை முடிந்து சொந்த ஊர்களிலிருந்து சென்னை திரும்பும் மக்கள். அச்சிறுப்பாக்கம் சுங்கச்சாவடியில் கட்டணமின்றி வாகனங்கள் அனுமதி. வயநாட்டில் பிரியங்கா, ராகுல் காந்தி தேர்தல் பரப்புரை. வாக்குறுதிகளை பட்டியலிட்டு பிரச்சாரம். ஒன்றிய அமைச்சர் சுரேஷ் கோபி மீது திருச்சூர் போலீசார் வழக்கு பதிவு. அவசர ஊர்தியை தவறாக பயன்படுத்திய புகாரில் நடவடிக்கை. இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரை முழுமையாக கைப்பற்றியது நியூசிலாந்து. மும்பை டெஸ்டில் 147 ரன் இலக்கை எட்ட முடியாமல் இந்திய அணி தோல்வி. இந்திய அணியை சொந்த மண்ணில் ஒயிட் வாஷ் செய்தது நியூசிலாந்து. தலைமை பயிற்சியாளர் கம்பீர், கேப்டன் ரோஹித் சர்மா பதவி விலக வேண்டுமென ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் பதிவு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.